ആരാധനെ ആരാധനെ യേശുവേ ആരാധനെ 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 യേശുവേ ആരാധനെ 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 യേശുവേ ആരാധനെ യേശുവേ ആരാധനെ 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 യേശുവേ ആരാധനെ 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 യേശുവേ ആരാധനെ 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 യേശുവേ ആരാധനെ യേശുവേ ആരാധനെ 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 നക്കരുണൈ നായകനെ ആരാധനെ ആരാധനെ നക്കരുണൈ നായകനെ ആരാധനെ ആരാധനെ താവീതി തിരുമകനെ കൽവാരി നായകനെ താവീതി തിരുമകനെ കൽവാരി നായകനെ താവീതി തിരുമകനെ இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக மத்தே எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே பிரிவு எட்டு இறை சொட்டுடர்கள்
ஐந்து முதல் பதிமூன்று முடிய. அக்காலத்தில் இயேசு கபர்னாவுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ராயல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் விரும்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் நலமடைந்தான். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும். நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பேர்பம் தொலைக்காட்சியின் வழியாக இந்த நற்கருணை வழிபாட்டின் பங்கெடுத்து நற்கருணை ஆண்டருடைய அருள் ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, நம்மால் முடியாத ஒரு காரியம் இந்த உலகத்திலே இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும், சொல்ல முடியும். எப்பொழுது இவ்வாறு நாம் சொல்ல முடியும்? நாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுதுதான். நாம் ஏதோ கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், கடவுளை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொல்வது ஏதோ ஒரு மேலோட்டமான வாடிக்கையான ஒரு செயலாக இருந்துவிடக்கூடாது. அது ஒரு நம்பிக்கை என்பது எத்தகைய ஒரு நம்பிக்கை? உண்மையான ஒரு நம்பிக்கையா? அது ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையா? 100% நாம் இறைவனை முழுமையாக நம்புகின்றோமா என்பதிலே தான் இருக்கிறது. ஆகவே எந்த அளவுக்கு நாம் இந்த இறை நம்பிக்கையிலே ஆழமாக ஊன்றி இருந்து நிச்சயமாக இறைவனால் இது முடியும் என்று நாம் நம்புவதோடு மட்டுமல்ல, அந்த இறைவனோடு நாம் ஒன்றித்து வாழ்கின்ற பொழுதுதான் நாம் நினைப்பது எதுவாக இருந்தாலும் நம்மால் சாதிக்க முடியும். இதுதான் இறை நம்பிக்கையாளருடைய கடமை. அதைத்தான் இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியின் வழியாக நூற்றுவ தலைவருடைய அந்த அனுபவத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இந்த வெளிப்பாடு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வியந்து சொல்லக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. என்னுடைய பையன் முடக்குவாதத்தால் துன்புற்று கொண்டிருக்கின்றான், நீர் வந்து
நீ வந்து அவருடைய குணமாக்க வேண்டும் என்ற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய உடனே ஆண்டவர் இயேசு நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று சொல்கின்றார். உடனே அவர் சொல்கின்றார், ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டிற்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய மகன் பிழைத்து கொள்வான் என்று சொல்கின்றான். உடனே ஆண்டவர் இயேசு தன்னை பின்தொடர்ந்து வந்தவர்களை பார்த்து சொல்கின்றார், இஸ்ராயேல் மக்களிடையே இத்தகைய ஒரு நம்பிக்கை கொண்டவர்களை நான் என்றுமே கண்டதில்லை என்று சொல்கின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பேர் ஆண்டவரை பெரும் கூட்டமாக பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இன்றும் நாம் அவருடைய பெயரால் இறைவனை வழிபட்டு கொண்டு ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படியென்றால் இந்த ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையிலே நாம் இருக்கின்றோமா, நம்புகின்றோமா என்பதுதான் கேள்வி. நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பாராட்டுதற்குரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதா? ஏதோ நம்முடைய தேவைக்காக இறைவனை பயன்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதா என்பதைதான் இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திக்க தியானிக்க அழைக்கப்படுகிறோம். பொதுவாக ஜபம் என்று சொன்னால் எதை நாம் சொல்கிறோம்? ஜபம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதா, நம்முடைய தேவைகளுக்காக போய் ஜபிக்கிறோம், கடவுள் எல்லாத்தையும் கொடுக்கிறார், அதற்கு நாம் நன்றி சொல்கிறோம். இதுதான் ஓகே. பொதுவாக நம்முடைய தேவைகளை இறைவனிடத்தில் எடுத்து சொல்வது தான் ஜபம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். பொதுவாக வருகின்ற பொழுது மக்கள், ஃபாதர் எனக்காக வேண்டிக்கிங்க, எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கிங்க, அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் சில நேரத்தில் குடும்பம் குடும்பமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல குடும்ப அங்கத்தவர்கள் நேரடியாகவும் அலைபேசியின் வழியாகவும் தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி ஜெபிச்சிங்க ஃபாதர். மட்டுமல்ல, இன்னும் பலவிதமான உடல் வியாதிகள், குடும்ப பிரச்சனைகள், நாட்டு பிரச்சனைகள், உலகளாவிய பிரச்சனைகள், பல்வேறுபட்ட நிலையில் இருந்து மக்கள் மத்தியில் இருந்து ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆகவே நாம் வேண்டுகின்றோம், இறைவன் நம்முடைய வேண்டுதல்களை கொடுக்கின்றார். சில வேண்டுதல்கள் கேட்கப்படுகின்றன, சில வேண்டுதல்கள் கேட்கப்படாமல் சென்றுவிடுகின்றன. நமக்கு கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம், கிடைக்காவிட்டால் சில நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்திலே எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம். ஓகே, அந்த நேரத்திலே தான் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஓகே, நான் ஒன்று எதிர்பார்த்தது ஒன்று நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் அப்போ வேறொன்று இறைவன் நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்னுடைய விருப்பம் என்று அல்ல, இறைவனுடைய திட்டம் நாம் ஒவ்வொருடையிலும் செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இறைவனுடைய திட்டம் இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த ஜபம் என்பது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமா? சில நேரத்தில் பார்ப்போம், கிடைச்சா நமக்கு சந்தோஷம், கிடைக்கலன்னா பெரிய நஷ்டம் ஒன்றும் கிடையாது. இதுதான் நம்முடைய ஜபம். ஆகவே இது ஒரு நீண்ட பட்டியலை எடுத்து நம்முடைய கோரிக்கைகளை கடவுளிடத்தில் சொல்லி ஜபிப்பது மட்டும் ஒரு ஜபம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இது ஒரு உண்மையான ஒரு ஜபமே கிடையாது என்று கூட நாம் சொல்லலாம். இது ஜபத்தினுடைய ஒரு பகுதி, அவ்வளவுதான். அந்த ஜபம் எப்பொழுது ஒரு முழுமையான ஒரு ஜபம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் காண வேண்டுமென்றால் அந்த இறைவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவிலே இறைவனுக்கு நாம் எப்பொழுது நன்றி சொல்கின்றோமோ அதுதான் உண்மையான ஒரு ஜபமாக இருக்க முடியும். ஆகவே இந்த நற்கரணை நாம் இங்கே ஸ்தாபித்து நம் ஒவ்வொருடைய வீடுகளிலும் அந்த இறைவனை, அந்த இறை நற்கரணை ஆண்டவருடைய ஆசிரியரை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்றால், இந்த கொரோனா காலத்திலே எல்லாரும் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த சூழலெல்லாம் மாறி இன்று ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு ஆலயங்களாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இறைவன் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார், நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே அந்த இறைவன் நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற வண்ணமாக நம்மோடு இருந்து கொண்டே இருக்கின்றார், நம் உடன் இருந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே அந்த நன்றி உணர்வை நாம் எவ்வாறு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே ஒரு முழுமையான ஒரு ஜபம் என்பது நாம் நன்றி சொல்வதுதான். நன்றி சொல்வது என்பது என்ன? இறைவனை போற்றி புகழ்வது. அதைத்தான் இந்த நற்குணை வழிபாட்டிலே நாம் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம்.
ஆக இருப்பதிலே எந்த அளவுக்கு நாம் திருப்தி அடைகிறோம். கால் இல்லாத ஒருத்தரை பார்த்து ஐயோ எனக்கு ஒரு கால் இல்லையே என்று வருத்தப்பட்டாராம். கால் இருக்கிறவர் பார்த்து என்ன நினைத்து கொண்டிருந்தார், ஐயோ எனக்கு ஒரு செருப்பு இல்லையே என்று வருத்தப்பட்டாராம். ஒரு செருப்போடு செல்லக்கூடிய ஒரு மனிதர் அங்கு செல்லக்கூடிய இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவரை பார்த்து ஐயோ எனக்கு இருசக்கர வாகனம் இருந்தால் நன்றாக இருக்குமே, நான் வெறுங்காலையில் நடந்து சென்று கொண்டே இருக்கின்றேனே என்று ஆதங்கப்பட்டாராம். இருசக்கர வாகனத்தை ஓட்டுகின்றவர் அங்கு நான்கு சக்கர வாகனத்தில் சென்றுகிறவரை பார்த்து அதை பார்த்து ஆதங்கப்பட்டு கொண்டே இருந்தாராம். ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் அவர் அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, சாதாரண நிலையில் இருந்தாலும் அசாதாரண வாழ்க்கையை நாம் பல விதங்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்னும் நம்முடைய வேண்டுதல்களுடைய பட்டியலானது நீண்டு கொண்டே செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு ஜபம் என்பது கடவுளுக்கு நன்றி சொல்வது தான். நல்ல ஒரு ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு வசதி படைத்த ஒரு வீட்டிற்கு வெளியே வருகின்றார். தன்னோட பயன்படுத்திய அந்த பொருட்களை எல்லாம், உடைகள், பயன்படுத்திய பொருட்கள், உணவு இவற்றையெல்லாம் வெளியிலே வந்து போடுகின்றார். அதை போட்ட உடனே அதை எடுத்து அதிலிருந்து எடுப்பதற்காக ஒரு சிலர் வருகின்றார்கள். அழுக்கான ஆடையாக வந்து தங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்ற ஒரு தேடுதலிலே வந்து அதை தேடி பொறுக்கி கொண்டு செல்கின்றார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த வசதி படைத்த அந்த மனிதர் சொல்கின்றார், இறைவா என உமக்கு நன்றி, இப்படிப்பட்ட இந்த மனிதர்களைப் போல படைக்காததற்காக நன்றி என்று சொல்கின்றார். அவர் எடுத்துக்கொண்டு அந்த சென்ற அந்த நேரத்திலே அங்கிருந்து ஒருவர் வருகின்றார். கிழிந்த ஆடையோடு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அழுக்கான உடையோடும் தன்னுடைய தலைகளையெல்லாம் பிடித்து கொண்டு வருகின்றார். இதை பார்த்த உடனே இந்த அழுக்கான ஆடையை பார்த்து அந்த கிழிந்த ஆடை மனநலம் பாதிக்கப்பட்டவரை பார்த்து, இறைவா உமக்கு நன்றி, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக என்னை படைக்காததற்காக நன்றி என்று சொல்கின்றார். அப்பொழுது அந்த நேரத்திலே அந்த சாலையிலே மருத்துவமனைக்கு அவசர ஊர்தியிலே ஒரு நோயாளி சென்று கொண்டு இருக்கின்றார். அவரை பார்த்த உடனே இவ்வாறு இந்த மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவர் சொல்கின்றார், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே என்னை படைக்காததற்காக இறைவா நன்றி என்று சொல்கின்றார். அந்த மருத்துவமனையில் நுழைந்த உடனே அந்த உடல் நோயால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதர் அங்கு இறந்து அந்த சவ பெட்டிகளையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்தையெல்லாம் கடந்து சென்று கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது அவர், இவ்வாறு என்னை இன்னும் உயிரோடு வைத்து கொண்டே இருக்கின்றே, இன்னும் காப்பாற்றி கொண்டே இருக்கின்ற இறைவா உமக்கு நன்றி என்று அவர் சொல்லிக்கொண்டு அந்த மருத்துவமனைக்கு செல்கின்றார். ஆகவே இன்று பார்க்கிறோம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைகளை கடவுள் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய தொடக்கம் கடவுளோடு உள்ள அந்த உறவு இந்த நன்றியினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கும். ஒருவர் மற்றவரோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து பார்க்கின்ற பொழுது பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் பார்த்து பலவிதமான தேவைகளை இன்னும் நாம் அடுக்கி கொண்டே நாம் செல்லக்கூடியவர்களாக, கடவுள் மீன் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைகளாக, நம்முடைய தேவைகளை செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய ஜபத்தையும் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை நாம் வளர்த்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்கரணியின் வழியாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நாம் உண்மையிலேயே இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் என்பதை எந்தளவுக்கு நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம், இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம், அந்த ஒரு நன்றி உணர்வு நமக்கு இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய விசுவாசத்தை கண்ட ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையில் எந்தளவுக்கு நம்மை மெச்சக்கூடியவர்களாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்னும் ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசம் நம்பிக்கை இன்னும் வளர வேண்டுமாய் தொடர்ந்து இந்த நற்கரணை ஆண்டின் வழியாக நாம் மன்றாடுவோம். தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போனை, துதிப்பின் துதிப்பின் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போனை, அதிசயமானவனை
அதிலும் மேலானவரை துதிப்பேன் தேவனே துதிகள் மத்தியில் வசிப்போனே துதிப்பேன் தேவனே துதிகள் மத்தியில் வசிப்போனே நன்றி ஆண்டவரே நாங்கள் போற்றுகிறோம் துதிக்கின்றோம் இந்த துதியின் மேலையிலே தொடர்ந்து முதற்கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகின்றீர் என்ற உறுதியான நம்பிக்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக அருளை நாடி நிற்கக்கூடிய ஒவ்வொருவரையும் என்னுடைய நற்கரணை ஆண்டின் வழியாக இறைவன் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையிலே எங்களை வளர்த்தருளும் நாங்கள் எங்கள் உள்ளங்களிலே நினைத்து கொண்டிருக்கிற அனைத்து தேவைகளையும் எங்களுடைய தேவைகளை மட்டுமல்ல எங்களுடைய உடன் பிறந்தவர்கள் எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்னுடைய நாட்டின் தேவைகள் அனைத்து தேவைகளையும் உடைய பாத்திரை சமர்ப்பித்தவர்களாக குறிப்பாக இன்று உலகம் முழுவதும் மக்கள் துன்பப்படக்கூடிய இந்த கொடிய வைரஸின் வழியிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று முழுமையான ஒரு சுபிட்ச வாழ்வை அவர்கள் பெற வேண்டுமாய் இந்த நேரத்திலே நாங்கள் ஆழ்ந்து ஜெபிக்கின்றோம் இத்தகைய ஒரு மன்றாட்டுகளோடு இந்த போற்றுதலை நாங்கள் போற்றி புகழ்ந்து நம்முடைய ஆசிரியரை பெறுவதற்காக நாங்கள் தயாராகின்றோம் மாண்புயர் கீதத்தை பாடி இறை ஆசிரியரை பெற நம்மையே நாம் தயாராக்குவோம் இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே
நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.